வணக்கம். ஆகஸ்ட் 23 பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் மற்றும் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, யூஎஸ் மார்க்கெட் நேற்று பெரிய அளவில் விழுந்திருக்குங்க. 2.55% நாஸ்டாக் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இது காலையில் 8:30 அளவில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. பெரும்பாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக சிங்கப்பூரில் லிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி வந்து 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்கிறாங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவங்க சொல்லியிருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1325 ரூபாயிலிருந்து 1400 ரூபாய். 12% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 1170 ரூபாய். கிரைண்ட்வெல் நார்டானுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2220 ரூபாயிலிருந்து 2300 ரூபாய் வரைக்கும். 10% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 1990 ரூபாய். செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 910 ரூபாயிலிருந்து 940 ரூபாய் வரைக்கும். 11% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 800 ரூபாய் ஒரு ஷேருக்கு. சாட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்களுடைய டிவிடெண்டை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 2022க்கான ஃபைனல் டிவிடெண்ட். 15 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 9. பிரிட்டனில் இன்ஃப்ளேஷன் வந்து ஜனவரி மாதத்தில் 18.6% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிட்டி கருதுவதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய டார்கெட்டை வச்சு இது ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 மடங்கு இன்ஃப்ளேஷன் ஜனவரி மாதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிட்டி கருதுகிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, அவங்க 2500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. டயர் 1 பாண்ட்ஸ் வழியாகத்தான் இது இருக்குன்ற எதிர்பார்ப்பு. இதற்கு அவங்க வழங்கக்கூடிய வட்டி 7.9%-7.95% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று முந்தனத்து நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து JBF பெட்ரோ கெமிக்கல்ஸை வாங்குவதற்கு அந்த போட்டியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. JBF பெட்ரோ கெமிக்கல்ஸ் வந்து திவாலாக அறிவிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. சில ஆண்டுகளாகவே இந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்கு. இப்போ வந்திருக்கிற தகவல் செய்தி என்னென்னா, இந்தியன் ஆயில் மற்றும் ONGC இரண்டு பேரும் இணைந்து இந்த கம்பெனியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போட்டியில் அவங்களும் உள்ளே வராங்க. ரிலையன்ஸ்க்கு கடுமையான போட்டி வழங்குவதற்கு இந்தியன் ஆயில் மற்றும் ONGC இணைந்து ஒரு பிட்டிங் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸுடைய வேறொரு கம்பெனியான ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜி லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்பு 2200 கோடிகள். NTPC ரினியூவல் எனர்ஜி கிட்ட இருந்தால் இந்த ஆர்டர் கிடைக்குது. 3 வருட கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜி லிமிடெட். ஆனந்த் ரத்தி சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. அவங்க பரிந்துரையை பார்க்கும்போது லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1800 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 1950 ரூபாய். கிரைசலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3700 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 3170 ரூபாய். ஸ்போர்ட்கிங் இந்தியா லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குங்க. என்எஸ்சியில் அவங்க லிஸ்ட் ஆவதற்கு என்எஸ்சியுடைய ஒப்புதல் கிடச்சிருக்கு. ஆகஸ்ட் 24 அவங்க லிஸ்ட் ஆவாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. NDTV தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது NDTV ப்ரொமோட்டர்ஸான ராதிகா ராய் மற்றும் பிரணாய் ராய் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இல்லை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்திருக்கு. அதற்கு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிறுவனமான RRPR ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெடும் அவங்களுக்கு கைவசம் இருக்கக்கூடிய NDTV ஷேர்ஸை விற்பனை செய்வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியுது. இப்போ கம்பெனி NDTV தரப்பில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் தவறான செய்தி, பேஸ்லெஸ் ரூமர்ஸ் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரணாய் ராய், ராதிகா ராய் மற்றும் RRPR ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒட்டுமொத்தமாக 61.45% ஸ்டேக் NDTV வைத்திருக்கிறாங்க. எந்த ஷேர்ஸும் அவங்க விற்பனை செய்ய போறதில்லைன்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க NDTV. இன்ஃபோசிஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, கம்பெனியுடைய ஊழியர்களுக்கான வேரியபிள் பே அவுட்டை 70% குறைக்கிறாங்க Q1க்கானது. இதே போல செய்தி வந்து நம்ம TCS மற்றும் விப்ரோக்கும் அந்தந்த கம்பெனி செய்ததை நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ இன்ஃபோசிஸும் அதே மாதிரி அந்த சம்பளத்தை குறைப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில்.
ஃபியூச்சர் ரீட்டைல் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க வந்து இப்போ திவாலாக அறிவிக்கப்பட்டு அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்குங்க, கார்ப்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக 21,058 crore வந்து கடன் இருக்குது கம்பெனிக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாகி இருக்குங்க. அதாவது யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ பணம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும்ன்றது தாக்கல் செய்யணும். இப்போ ஒட்டு மொத்தமாக வந்திருக்கிற ரிக்வஸ்ட் பார்த்திங்கன்னா 21,058 crore ரிக்வஸ்ட் வந்திருக்கு. 33 வங்கிகள் வந்து இந்த இதை தாக்கல் செய்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி என்னென்னா, இந்த 21,058 crore 17,000 crore கிட்டத்தட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கு, மீதம் இருக்கிற பணம் வந்து இன்னும் நிராகரிக்கப்படலைங்க, அது வந்து விசாரணையில் இருப்பதாக சொல்லப்படுது. இதில் யார் அதிகமாக கடன் கொடுத்துருக்காங்கன்ற தகவல் பார்க்கும்போது, பேங்க் ஆஃப் நியூயார்க் மெலன் வந்து 4,000 crore வந்து கொடுத்துருப்பதாக சொல்லப்படுது. அவங்கள தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகமாக கொடுத்துருப்பதாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வெளியாகி இருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்களுடைய யூஎஸ் பிஸ்னஸோடைய க்ரோத் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023 பிஸ்னஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அல்லது லோ சிங்கிள் டிஜிட்டில் தான் க்ரோத் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அங்கே டிமாண்டு குறையுது அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காட்ரேஜ் ஆக்ரோவெட் கம்பெனி தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 3 மாநில அரசுகள் அதாவது அசாம், மணிப்பூர் மற்றும் திரிபுரா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அதன்படி அவங்க டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஆயில் பாம் கல்டிவேஷன் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க காட்ரேஜ் ஆக்ரோவெட். டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க ஜிடிஐடி சொல்யூஷன்ஸ் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மற்றும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வாங்குறாங்க 2.25 crore. இது வழியாக டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் மற்றும் ஒத்தன்டிகேஷன் சொல்யூஷன்ஸ் பேஸில் நுழைய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆயில் கண்ட்ரி டியூபுலர் கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. தெலங்கானா ஹைகோர்ட் வந்து அண்மையில் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் மற்றும் ஐஓபி கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க ஆயில் கண்ட்ரி டியூபுலருடைய ப்ரொமோட்டர். அதாவது அவங்க புதிதாக ஒரு ஒன் டைம் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டை வந்து செய்வதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த காலதாமதமாகவும் அந்த காலதாமதத்திற்கும் வட்டி கொடுப்பதாக சொல்லி ஒரு புது ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹைகோர்ட் ஆஃப் தெலங்கானா வந்து இதை கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கன்னு எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் மற்றும் ஐஓபிக்கு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த மீட்டிங் நடந்தது. இப்போ இந்தியன் பேங்க் மற்றும் ஐஓபி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அந்த புது பிளானுக்கு. ஆனால் எஸ்பிஐ இன்னும் அந்த புது பிளானுக்கு ஒப்புதல் வழங்கல. அவங்க இன்னும் நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு தீர்மானித்து சொல்லப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஐ. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.